நீங்களும் வாங்கிட்டு விசுக்கு போயிடுறீங்க, அது என்ன டெக்னிக் அது சொல்லவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே. எங்க மால்டி டீச்சர். டீச்சரா?
அவங்க பாடமே சொல்லி கொடுக்கலையா? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? படிக்கும் போதே காதலிக்கலன்னா நாகரிகம் குறைஞ்சிடுனாங்களா? இல்ல, நீ எப்பவுமே கடவுளை தான் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராமு, நீ தானே என் கடவுள். ஊதுவத்திய கொளுத்தி வச்சு தேங்காய சுத்தி என் தரையில ஓட்ட, பல்ல ஓட, மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாரே கடவுளா, என் முகத்தை பாக்கறவெல்லாம் என்ன மனுஷாவே ஒத்துக்க மாட்டேன்றா. நீ எப்படி கடவுள்ன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் என் காட். பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் உலகமே தெரியாத ஒரு வெகுளி பொண்ணு நீ. ஆமா ராமு, நான் உன்னை காதலிக்கத்தான் போறேன். முதல்ல கையை எடு, இப்ப காதலிக்கிறான்னு நாளைக்கே உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அவன்டா காதலிப்பான்னு ஆள விடு. கடவுள் இடவுள்னு சொல்லிட்டு ஐயா, உனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாத சமாதானத்துக்கு பேரு தான் கடவுள். நான் வெறும் ராமு, மன்னிச்சு என்ன விடு. ராமு, ராமு அங்கிள். மாறி ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ, வாங்க மாரதி, வாங்க வாங்க வாங்க. அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானும் இதுவும் தான். பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். ஏங்க,
அப்பா ஆன மேல வந்து பாத்துருக்கீங்க. பாருங்க புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும், இவ யாரு? இவங்க பேர் மாலதி, நம்ம குழந்தைங்களோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா? ஆமா, இவர் தான் மகாலட்சுமி. நேர்ல போய் பாத்துட்டு வந்தார். அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா? நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி சரி, பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதான் நல்லது. இப்படிதான் மிராஸ்தார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே. ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அவங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒட்டி வந்தான். அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டான். ஜாக்கிரத. பர்வதம் பர்வதம், உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா பண்ணையாளனா உறவநாதன் ஒருத்தன், அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்தாங்க. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாத இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்களெல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? இதெல்லாம் சாந்தி நிலையமா? சாந்தி பவனா? ஓட்டல் நினைச்ச உன் வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய போய் வராண்டாவில் படு. நான் வராண்டாவில் படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 ஒரு காப்பி கொண்டா. சரி, பாரு பொண்டாட்டி கொட்டி தூக்குறாங்க. என்ன பெட்ஷாட்டி கொண்ட சொன்னாட்டே என்ன சொல்லுது? குச்சப்படாதீங்க, ஆட பேர் வேணும்னா சொல்லுங்க, வரவழைக்கிறேன். சாப்பிட்டு உடம்பு சேர்த்துக்கீங்க. வருவதம், நம்ம இங்கேயே இருந்துருவோம். ஊருக்கு வேணாம். வேண்டாம். பையா என்ன கூப்பிட்ட? பையாவா? அனகாயிரம் போட்டவெல்லாம் பையனா? ஒண்ணும் இல்ல, போச்சுக்காத. உள்ள இருந்து இன்னொரு 4 இட்லி. ஐயோ, ஏற்கனவே 7 தின்னாச்சு, இன்னும் 4ஆ? இன்னும் ஜூஸ் வேற பாக்கி இருக்கு, ஏன்டா கண்ணு வைக்கிறேன்? கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கு தலைக்கு கீழே பூராமே வயிறு தானா? சும்மா இருறேன். ஆமா பர்வதம், எங்க உன் பொண்ணு திகரடகி கவர்ச்சி கண்ணு ஷீலா தேவி? அதுவா பாஸ்கரோட வெளியே போயிருக்கு. அதானே, ஆளு கொஞ்சம் அசரப்படாத, உடனே வெளியே புறப்பட்டுருவாள. இந்த சீசன்லதான் பாஸ்கர் அவளோட நெருங்கி பழகுது. ஆமா, நீ கூட போகல. சின்ன ஜூஸ் போகும்போது எனக்கு என்னடா அங்க வேலை? நீ அம்மா தாய்மரத்தின் பெருமையை நாட்டுறேன். இட்லி வியவஸ்தையே கிடையாது உனக்கு. அதான். அப்ப குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணட்டுங்களா? அதையெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா, உன் இஷ்டப்படியே செய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்ல. வாய தொடக்காத, காக்கா கொத்தும் போல் இருக்கு. வீட்டுக்குள்ள எங்கம்மா டிஃபன் இருக்கு? எல்லாம் இதுங்களுக்குள்ள இருக்கு. சும்மா இருடா ராமு. அம்மா, என் பொண்ணு கல்யாண விஷயமா பாஸ்கர் கிட்ட கேட்டேன். உங்களை கேட்டு தேதியை குறிச்சுக்க சொன்னான். இந்த மாசம் 17ஆம் தேதி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? 1, 7, 8 அஷ்டமத்துல சனி, மாமியார் தாபத்து. வேண்டாப்பா, 21 21 மரண யோகம். பொண்ணு செத்து போகும், இல்ல பைத்து முடிச்சு ரோட்ல அலையும். அப்ப 23? பாட்டுக்கு யார கேட்டு தைரியமா உள்ள வந்த? உங்ககிட்ட சொன்னபடி நீ காப்பி கொண்டாருல, நானே வந்துட்டேன். ஆமா, காப்பி தான் இல்ல, அந்த பிளாஸ்க் எங்க? உன் தலை எழுத்தியா? எடுத்து எடுப்படி அந்த உண்டிவில் அடிக்கிற பையன் கண்ணியா படம் உடச்சுட்டான். உடஞ்சு போச்சா? டமால். அது போனா போட்டோம். தம்பி, இது என்ன இது ட்ரெஸ்? கைக்கொட்டை எல்லாம் எடுத்து காலில் சொருகிட்டு எங்க ஊர்ல பீடி விளம்பரத்துக்கு வர பசங்க மாதிரி இல்ல இருக்கு? என் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னையே வாடுறியா? உன்னை பார்த்தா எனக்கு எரியுதே தவிர எனக்கும் பேச்சு துணைக்கு உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதியா? பேச்சு. அது சரி பெரியவரே, நேத்து ரேடியோ கேட்டியா? இசை விழா எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி, மகாலிங்கம் ஃப்ளூட்ட கேட்டியா? கேட்டனே, தர மாட்டேங்கிறாரு. அவர் யாருக்குமே கொடுக்கறது இல்லையாமே. என்னது? அதானே. வர வாங்க 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 வாங்க, கமான் கமான் கமான். நாங்க ரெடியா அங்கிள். வெரி குட் வெரி குட். புறப்படுங்க ராமு. எல்லாரும் எங்க புறப்படுறீங்க? உங்களை இங்கே விட்டுட்டு நாங்கெல்லாம் பலூன்ல ஆகாசத்துல பறக்க போறோம். திரும்பி பூமிக்கு வருவீங்களா? உங்க தொல்லை தாங்க மாட்டாம நாங்க ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. கமான் கமான், பாத்து பாருங்க. பர்வதம் பறக்க போறாளா? பர்வதத்துக்கு இன்னும் பலூன் ரெடியாவ. இத பாரு, மரியாதை அந்த வீட்டு விட்டு வெளியே போ, இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி. என்ன என்ன கேட்டாங்க? அதுக்கு என்ன வந்திருக்காங்க? என்ன கேள்வி பாஸ்கர்? நான் அன்னைக்கே சொன்னேன், பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து முதல்ல இவளை வெளியே அனுப்புன்னு. கேட்டியா? இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்னை மயக்க பாக்குறான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. நீங்க அவங்கள வெளியே அனுப்ப போறீங்க? பலே பலே.
கொஞ்ச நேரத்துல அவங்க உங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப போறாங்க. பாஸ்கர்! ஆமா ஷீலா, ராம சொல்றது உண்மைதான். மாலத்தி இந்த வீட்டு மகாலட்சுமி ஆகப்போறான். எங்க என் மூஞ்ச பத்தி சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம் பாக்குற மாதிரி இருக்கு. நீ என்ன பாக்குற? உண்மைதான் அவ்வளவுதான். பாஸ்கர், இதுதான் உங்க கடைசி முடிவா? இந்த பொண்ணுடுவேன். பாஸ்கரே சொல்லியாச்சு, மரியாதை சொல்றேன், போறப்படுங்க. பெட்டி பெட்டியில அடுத்துங்க, மூட்டை முடிச்சலாம் கட்டுங்க. பாஸ்கரை பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க ரெண்டு பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சுமார் எவ்வளவுமா இருக்கும்? கல்யாண படம் வாங்க போனவங்க ஏண்டா இவ்வளவு நேரம்? அது வந்து நானா நேரம் பண்ணா? நீ 700 ரூபாய்க்கு படம் வாங்கிட்டு சொன்ன. எந்த படமே கேட்டாலும் ஒன்னும் 690 ரூபான்றான், இல்லன்னா 710 ரூபான்றான். அப்பா 710 ரொம்ப ஜாஸ்தி, 700க்கு வேணும்னு சொன்னா முந்தானைய கத்திரிச்சுக்குவான்றான். என்ன என்ன பண்ண சொல்ற? ஆமா சார், நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 700 ரூபா படம் இப்பாங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. அம்மா அநேகமா கூடிய சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் படம் வாங்க வேண்டியதா இருக்கும். கீதா நீயே சொல்லு. கீதா, அந்த புடவைய தட்டுல வையுமா, உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட கொடு. ரெண்டு பேரும் போனா காசாவும் நம்ம காஷ்மீர் போவோம். என்ன கிடைக்கிறீங்க?